காலேஜ் எனக்கு இடமும் ரொம்ப பயமா இருக்கு. இந்த ராத்திரியில இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு கூட தான் பயமா இருக்கு. நீ வெளியில சொல்லிட்ட, நான் சொல்லல. ஐயோ காலேஜ், நான் சொன்னதே இந்த பயத்தை பத்தி இல்ல. எங்க உங்க மனைவி கோரிக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்துருவாங்களோன்னு தான் பயமா இருக்கு. கோமல், நம்ம காதலை பத்தி பேசி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு அந்த கரடிய பத்தி பேசுற? நீங்க 1000 தான் சொன்னாலும் அவங்க எனக்கு அக்கா முறை வேணும். நீ இதுவரைக்கும் கோரியோட 5 முகத்தை தான் பாத்துருக்க, அதனாலதான் இப்படி பேசுற. நான் அவளோட 6வது முகத்தை அடிக்கடி பார்த்தவன். கோமல் சரி வா, கிளம்புவோம். பஸ்ஸுக்கு வேற மணி ஆயிடுச்சு. என்னங்க நில்லுங்க, என்னை விட்டு போகாதீங்க. ஐயோ கோமல், நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்பு, கோரி வந்துட்டா. காலுஜி, அவ கூட போகாதீங்க, நில்லுங்க. கோமல் வேகமா பாரு, கோரி வந்துகிட்டே இருக்கா. காலு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க. 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 ராத்திரி தூக்கத்துல இருந்த கோரி இப்படி கத்தட்ட உடனே காலை எழுந்து உட்கார்ந்துச்சு. கோரி, ஏன் இப்படி கத்துற? நான் உன்னை விட்டு எங்கேயும் போகலையே, இங்கதானா இருக்க? காலுவோட குரலை கேட்டதும் கனவு களைஞ்சு கண் வச்சுச்சு கோரிக்காகும். என்ன கோரி, தூக்கத்துல இப்படி கத்துற? ஏதாவது கனவு கிணவு கண்டியா? ஆமா காலுஜி, நீங்க என்னை விட்டுட்டு இன்னொருத்தி கூட ஓடி போற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்ட. என்னது, நான் இன்னொருத்தி கூட ஓடி போறனா? இது கெட்ட கனவு இல்ல கோரி, என்னோட நீண்ட நாள் ஆசை. வாடகை 2000 ரூபாய், 1 மாசம் வாடகை அட்வான்ஸா தரணும். வீட்டு ஓனர் புறா இப்படி சொல்ல மறுவார்த்தை பேசாம கோமல் பணத்தை எடுத்து கொடுத்துச்சு. சார், அப்புறம் இந்த காட்டுல கடற்கரை இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அது எங்க இருக்கு? இங்க இருந்து இடது பக்கமா பறந்து போனா கொஞ்ச தூரத்திலே கடற்கரை வந்துரும். பாபா புறா வீட்டை வாடகைக்கு எடுத்த கோமல் இப்ப கடற்கரைக்கு வந்து உட்காந்து காத்து வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. காலுஜி, வீட்டுல மளிகை ஜாமான் எதுவுமே இல்ல, சீக்கிரம் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க. கோரி, கடைக்கு போய் மளிகை ஜாமான வாங்கி அதை தூக்கிக்கிட்டு வர்றதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறமும் ஏன் என்னையே கடைக்கு அனுப்புற? மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர்றது பிடிக்காதா? அப்புறம் சாப்பிட மட்டும் எப்படி பிடிக்குது? சாப்பிடணும்னு நினைச்சா மளிகை ஜாமானோட வீட்டுக்கு வாங்க. கோரி இப்படி சொல்ல காலுக்காக எரிச்சலோட வீட்டை விட்டு கிளம்பிச்சு. இப்படி வீட்டை விட்டு கிளம்புன காலு கடற்கரை பக்கமா பறந்து வர அங்க உட்கார்ந்திருந்த கோமலை பாத்துட்டு நேரா அங்க போச்சு. நீங்க யாரு? உங்களை நான் இதுக்கு முன்ன இந்த கடற்கரையில பார்த்ததே இல்லையே. என் பேரு கோமல், எனக்கு இந்த காட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆனதால இன்னைக்குதான் இங்க வந்தேன். அப்படியா, உங்க வீடு? பாபா புறா இருக்காருல, அவர் வீட்டை தான் வாடகைக்கு எடுத்திருக்க. ஓஹோ, நீங்க மட்டும் தனியாவா தங்கி இருக்கீங்க? நான் தனியா தான் தங்கி இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவும் வந்துருவாங்க. ஆமா, என்ன பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி வேணா கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என் பேரு காலு, இந்த காட்டுல நானும் தனியா தான் இருக்கேன், எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. என்னது, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆச்சரியமா இருக்கு. ஏன், என்ன பார்த்தா வயசான மாதிரி இருக்கா? இல்ல காலுஜி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கிற உங்கள இன்னும் யாரும் லவ் பண்ணாம இருக்காங்களே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கோமல் இப்படி சொன்ன உடனே காலுக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. கோமல், நீ ஒரு உண்மைய சொல்லிட்ட, இப்ப நான் ஒரு உண்மைய சொல்ல போறேன். அது என்ன தெரியுமா? நீயும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அந்த அழகு தான் காலேஜ் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. வெளியில எங்க போனாலும் என்னையே உத்து உத்து பாக்குறாங்க, கிண்டல் பண்றாங்க. அதனாலதான் நான் வெளியில எங்கும் போறதே இல்ல. இப்ப கூட மளிகை ஜாமான் வாங்க கடைக்கு போகணும், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்புறம் காலேஜ், என்னோட ஏடிஎம் கார்டு வேற எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. என் கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் வீட்டு வாடகைக்கும் அட்வான்ஸ்க்கும் கொடுத்துட்டேன். இப்ப மல்லிகை ஜாமான் வாங்க பணத்துக்கு என்ன பண்ணுவ?
இந்த காலு இருக்கிறப்ப நீ ஏன் கோமல் கவலைப்படணும்? நீ நிம்மதியா வீட்டுக்கு போ, நான் மல்லிகை ஜாமானோட வரேன். இப்படி சொன்ன காலு மல்லிகை பொருட்களை வாங்க கடத்தருவுக்கு போச்சு. இப்படி போன காலு கடத்தருவுக்கு போய் அரிசி, கோதுமை மாவு, எண்ணெய் இப்படி எல்லா பொருட்களையும் வாங்குச்சு. பிறகு இப்படி வாங்கின பொருட்களை எல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு கோமல் வீட்டுக்கு போச்சு. அங்க கோரியும் மல்லிகை பொருட்களை வாங்க போன காலுவை காணுமேனு கோபத்துல இருந்துச்சு. பசி வைத்த கில்லுது, கடைக்கு போன காலுவை இன்னும் காணும். இவ்வளவு நேரமா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இருக்கு காலுவுக்கு கச்சேரி. வீட்டுல கோரியும் ஒரு நாளைக்கு தேவையான மல்லிகை பொருட்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, காலு கோமல் வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான மல்லிகை பொருட்களை கொண்டு போய் இறக்குச்சு. காலுஜி, நீங்க இவ்ளோ பொருட்களை வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அப்புறம் காலுஜி, குளிக்க என்ன சோப்பு வாங்கிட்டு வந்தீங்க? காலு தான் வாங்கிக்கிட்டு வந்த சோப்பு பேரை சொல்ல. காலுஜி, நான் அந்த சோப் போட மாட்டேன். கோமல், சோ சாரி, தோ இப்பவே கடைக்கு போய் சோப்ப மாத்திக்கிட்டு வந்துடுறேன். இப்ப வேண்டாம் காலுஜி, நாளைக்கு காலையில வரப்ப நான் சொல்ற சோப்ப வாங்கிக்கிட்டு அப்படியே நல்ல காஸ்ட்லியான ஃபேஸ் கிரீம் வாங்கிட்டு வாங்க. எப்படியாவது கோமலோட போன் நம்பரை வாங்கணுமே. இவ்வளவு செலவு பண்ணிட்டு போன் நம்பரை கூட வாங்கலன்னா காலுவுக்கு ரொம்ப அசிங்கம். என்ன காலுஜி, ஏதோ யோசனையா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, உன்னோட போன் நம்பர் இருந்தா காலையில வர்றப்ப இன்னும் வேற ஏதாவது தேவையான்னு கேக்கலாம்னு நினைச்சேன். இவ்வளவுதானா? எழுதிக்கோங்க காலுஜி. 10 10 10 0 1 0 1. சரி கோமல், நான் கிளம்புறேன். வீட்டுல வேலைக்காரி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் போய் சம்பளம் கொடுத்தாதான் போவா. காலுஜி, ஒரு சின்ன விஷயம், காலையில நீங்க வரும்போது கண்ணாடி போட்டுட்டு வாங்க. உங்க முகத்துக்கு கண்ணாடி போட்டா ரொம்ப அழகா இருக்கும். காலுவுக்கு வீட்டுக்கு போற வழியில எல்லாம் கோமலோட குரல் காதுல ஒழிச்சுகிட்டே இருந்தது. காலுஜி, காலையில போன நீங்க இப்பதான் வரீங்க, அதுவும் வெறுங்கையோட வரீங்க. இப்ப நான் எதைதான் சாப்பிடுறது? நீங்க வழியில எதையாவது வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருப்பீங்க. என்ன கோரி இப்படி சொல்லிட்ட? நானும் பசியில தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு போன்னுதான் சொன்னான். இருந்தாலும் நீ பக்கத்துல இல்லாம சாப்பிட்டா ஒரு பருக்க கூட என் வயித்துல இறங்காதுங்கிறது உனக்கு தெரியாதா கோரி? இப்ப நம்ம வீட்டுல ஒரே ஒரு நெற்கதிர் மட்டும்தான் இருக்கு, வாங்க அத சாப்பிடுவோம். இப்ப அந்த நெற்கதிர ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. இப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கோரி படுத்து தூங்கிடுச்சு. ஆனா தூங்காம விழிச்சுகிட்டு இருந்த காலுக்காகவும் கோமலுக்கு போன் பண்றதுக்காக பக்கத்து ரூமுக்கு போச்சு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் காலு பேசுறேன். காலுஜி, இதுதான் உங்க நம்பரா? நான் இத சேவ் பண்ணிக்கிறேன். கோமல், நீ என்னோட நம்பரை இப்பதான் சேவ் பண்ணுற? ஆனா நான் பார்த்த நிமிஷத்திலேயே உன்னை என் இதயத்துல சேவ் பண்ணிட்டேன். காலுஜி, நீங்க பேசுறது எனக்கு கவிதை மாதிரி இருக்கு. ஆமா, தூங்கிட்டியா என்ன? இல்ல, இப்பதான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே போன் பண்ணிட்டீங்க. சரி, நாளைக்கு நான் வீட்டுக்கு வர்றப்ப உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு ரசகுல்லா வாங்கிட்டு வாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே காலுக்காகவும் கோமலும் மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி கோமல், பேசுனது போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நேர்ல பார்த்து பேசிப்போம். ஓகே காலுஜி, அப்புறம் என்னோட குளிக்கிற சோப்பையும் ஃபேஸ் கிரீமையும் மறந்துடாதீங்க. மறுநாள் காலையில காலுக்காக கண்ணாடி போட்டுக்கிட்டு அழகு பாத்துக்கிட்டு இருந்தது. அது ரூமுக்குள்ள வந்து பார்த்த கோரிக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. காலு, இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்க வயசு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? கோரி, எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? என்னோட ரெக்கைகள்ல ஒரு வெள்ள முடிய காட்ட முடியுமா? உன்னால பாக்குறதுக்கு உன்னை விட இளமையாதான் நான் இருக்கேன். சரி சரி, எப்படியாவது இருந்துட்டு போங்க. வர்றப்ப எனக்கு ரெண்டு சமோசா வாங்கிட்டு வாங்க. சமோசா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. பிறகு காலுக்காக வீட்டை விட்டு கிளம்பி வெளியில வந்தது. வழியில சோனா குருவியும் கிளியும் நின்னு குரல் கொடுக்கறத பார்த்த காலுக்காக அவங்க கிட்ட போச்சு. என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க, நான் கொஞ்சம் அவசரமா போகணும். காலண்ணா, மாப்பிள மாதிரி மேக்கப் போட எங்க இவ்ளோ அவசரமா போறீங்க? நானா? நான் நதிப்பக்கம் போறேன். நதிப்பக்கம் போறியா இல்ல? நேத்து நம்ம காட்டுக்கு புதுசா வந்துச்சே கோமல்காக, அத பாக்க போறியா? சோனா, கிளி, சாதாரண விஷயத்த நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய விஷயம் ஆக்கிடாதீங்க. நேத்து நீ அந்த காகம் வீட்டுக்கு போனத நானே பார்த்தேன்.
ஓ கோமலா, அது யாரும் இல்லாத ஒரு அனாத. அப்புறம் எங்க என வேற, அதனாலதான் நேத்து அதை பார்க்க வீட்டுக்கு போன. அப்படியா காலண்ணா, நேத்து நீங்க மல்லிகை ஜாமான் வாங்கி தூக்கிட்டு போறத கூட நான் பார்த்தேன். அட பாவிகளா, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? அதுவா சோனா, கோமல் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கு இல்லையா, அதனால அதுக்கு கடை எங்க இருக்குன்னு தெரியல. சரி ஒரு உதவி பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சு நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்படி சொல்லிட்டு காலுக்காகும் அந்த இடத்தை விட்டு சீக்கிரம் சீக்கிரமா பறந்து போச்சு. இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல போல இருக்கு. அடுத்தவங்கள நோட் பண்றதே வேலையா வச்சிருக்காங்க. நான் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தா ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. போற வழியில ஒரு ஸ்வீட் கடையில ரசகுல்லாவும் ஒரு மல்லிகை கடையில சோப்பும் ஃபேஸ் கிரீமும் வாங்கிட்டு கோமல் வீட்டுக்கு போச்சு. காலஜி, சீக்கிரம் ரசகுல்லாவை கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. காலு உடனே ரசகுல்லாவை கொடுக்க அத கோமல் சாப்பிட்டுச்சு. கோமல், நீ கேட்ட சோப்பும் ஃபேஸ் கிரீமும் இதுல இருக்கு. அலா காலஜி, நான் என் போனுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஏடிஎம் கார்டு தொலைஞ்சதுல பாவம் உங்களுக்கு தான் அதிகமா செலவு வைக்கிறேன். கோமல், நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஒரு நிமிஷம் இரு, இப்பவே போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன காலு ரீசார்ஜ் பண்ண வெளியில போச்சு. காலு போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கோமலோட அம்மா கிட்ட இருந்து கோமலுக்கு போன் வந்தது. கோமல், நீ இப்ப எங்கடி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், என்ன தேடிக்கிட்டு வீட்டுக்கு போலீஸ் வந்ததா? ஆமாண்டி, தினமும் போலீஸ் வருது. நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாத்தினல்ல, அவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். தினமும் போலீஸ் வந்து நீ எங்க எங்கன்னு கேட்டு தொல்லை பண்றாங்க. அம்மா, இன்னும் ஒரு 4-5 நாள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இங்க காலன்னு ஒரு கிழவ மாட்டிருக்காரு. காலு கிட்ட இருந்து மொத்தமா ஒரு அமௌண்ட் அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அப்புறமா நம்ம 2 பேரும் கிளம்பி வேற ஏதாவது ஒரு காட்டுக்கு ஓடி போயிடலாம். கோமல் வீட்டை விட்டு கிளம்பின காலு ரீசார்ஜ் பண்ற கடைக்கு போச்சு. இப்படி கடைக்கு போன காலு கோமலோட மொபைல் நம்பருக்கு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுச்சு. இந்த நம்பர் அந்த கோமல் காகத்தோட நம்பர் தானே? ஆமா, இது கோமல் காகத்தோட நம்பர் தான். இது கோமல் காகத்தோட நம்பர்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் நம்ம கடைக்கு ரீசார்ஜ் பண்ண வந்திருந்தது கோமல். ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால கோமலோட முகமும் அந்த நம்பரும் என் நெஞ்சில அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு. பிறகு காலுக்காக கோமல் வீட்டுக்கு பறந்து போச்சு. பாக்குறவன்லாம் கோமல் அழகு அழகுன்னு சொல்றானே, இனி எதுக்காகவும் வீட்டை விட்டு வெளியில வராதன்னு கோமல்கிட்ட சொல்லி வைக்கணும். இப்படி நினைச்சுக்கிட்டே போன காலு மறுபடியும் கோமல் வீட்டுக்கு போச்சு. காலஜி, எனக்கு ஒரு தேவைனா இப்படி உடனே நிறைவேற்றுறீங்க, அதனால நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு கோமல்? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். இத கேட்ட காலுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் கோரிய என்ன பண்றதுன்னு நினைக்கும் போது காலுவுக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருந்துச்சு. அப்புறம் காலஜி, உங்க வீடு எவ்வளவு பெருசு? இன்னைக்கு நானும் உங்க கூட வந்து உங்க வீட்டை பாக்க போறேன். கோமல் திடீர்னு இப்படி சொன்ன உடனே காலுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா கோரி வீட்டுல இருக்கப்ப கோமல் அங்க வந்தா என்ன ஆகும்னு காலுக்கு நல்லாவே தெரியும். கோமல், அது உன்னோட வீடு, நீ எப்ப வேணாலும் வரலாம். இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நீ இன்னும் ஒரு நாள் வீட்டுக்கு வரலாம். காலுச்சி, சரி நான் இன்னைக்கு வரல, ஆனா நாளைக்கு வருவேன். சரி வா, ஆனா மதியத்துக்கு அப்புறம் வா, அப்பதான் வீட்டுக்கு நானும் வருவேன். சரி காலுச்சி, நம்ம கல்யாணத்தை பத்தி நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே, உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லையா? என்ன கோமல் இப்படி கேட்டுட்ட? உன்ன கல்யாணம் பண்ண நான் கொடுத்து வச்சிருக்கணும். இருந்தாலும் கோரிய என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கோரியா? யார் கோரி? கோமல் கோரிங்கிறது என் வீட்டு வேலைக்காரி பேரு. ரொம்ப நாளா என் வீட்டுல வேலை பாக்குறா, திடீர்னு எப்படி வேலையை விட்டு நிப்பாட்டுறது? அதுதான் யோசிக்கிறேன். காலச்சி, அவங்கள எதுக்காக வேலையை விட்டு நிறுத்தணும்? நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களே தொடர்ந்து வேலையில இருக்கட்டும். நீங்க வீட்டுல இல்லாதப்ப எனக்கும் பேச்சு துணைக்காகும். சரி கோமல், நான் கிளம்புறேன். போறப்ப சமோசா வேற வாங்கிட்டு போகணும். சமோசாவா? யாருக்கு சமோசாவா? அது என் வீட்டுல வேலை செய்யற கோரிக்குதான். காலச்சி, நீங்களும் எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, வீட்டுல உள்ள வேலைக்காரிக்கெல்லாம் சமோசா வாங்கிட்டு போய் தரீங்க. பிறகு காலு கோமல் வீட்டை விட்டு கிளம்பி பறந்து போச்சு. வழியில ஒரு சமோசா கடையில நின்னு 2 சமோசாவும் வாங்கிச்சு. காலுஜி, என்ன ஞாபகம் வச்சிருந்து இந்த சமோசா வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
சமோசா ரொம்ப சூப்பரா இருக்கும் கோரி, சுட சுட வாங்கிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் சாப்பிடு. வாங்க காலு, ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். எனக்கு வேண்டாம் கோரி, நீ சாப்பிடு. காலு, உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு என்னால எப்படி சாப்பிட முடியும்? வாங்க ஆளுக்கு ஒன்னா சாப்பிடுவோம். பிறகு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சமோசாவை சாப்பிட்டு முடிச்சாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. கோரி, இன்னைக்கு சீக்கிரமா படுக்கணும், எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. என்ன காலேஜி, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா படுக்கணும்னு சொல்றீங்க? நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தேன். கோரி, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, தூங்கணும் போல இருக்கு. நான் வேணும்னா உடம்ப அமுக்கி விடவா காலேஜி? ஐயோ கோரி, நீ எனக்காக எதையும் செய்ய வேண்டாம், தூங்குனா போதும். காலு இப்படி சொல்ல கோரி படுத்து தூங்குச்சு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் காலு கூட்ட விட்டு எழுந்திருச்சு. மெதுவா கோரி கிட்ட போன காலு கோரியோட கண்கள் மூடி இருக்கா இல்லையான்னு பாத்துச்சு. தூங்கிடுச்சு கோரி, தூங்கிடுச்சு. இப்படி சொன்ன காலுக்காகவும் கோமல் காகத்துக்கு போன் போட்டது. காலுஜி, என்ன லாபகம் வச்சிருந்து போன் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மொபைல் ரீசார்ஜ் பண்ற கடை வச்சிருக்க கிளி, இனிமே அது கடைக்கு நீ எப்பவும் போக கூடாது. ஏன் காலுஜி, என்னாச்சு? அந்த முட்டைக்கண்ண கிளி பேச்சுக்கு பேச்சு கோமல் ரொம்ப அழகு, கோமல் ரொம்ப அழகுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்தவன்லாம் ஒண்ணு இப்படி சொன்னா எனக்கு ரொம்ப கோபம் வருது. காலிஜி, இதுக்கப்புறம் அந்த கடை பார்க்க நான் போகவே மாட்டேன். எனக்கு நீங்க தான் காலிஜி முக்கியம். அப்புறம் உன்னோட ஹவுஸ் ஓனர் புறா இருக்குதே, அது கூட ஒரு மோசமான புறா தான். பெண்பறவைகள் வந்தாலே தேவையில்லாம பேச்சு கொடுக்கும், அதுகிட்டையும் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க. காலிஜி, இன்னும் எத்தனை நாள் இந்த வீட்டுல நான் இருக்க போறேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உங்க வீட்டுக்கு வந்துருவனே. அட ஆமா, நான் அதை மறந்துட்டேன் பாரு. அப்புறம் கோமல், நாளைக்கு நான் வர்றப்ப ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? காலிஜி, நாளைக்கு காலையில நீங்க இங்க வர வேண்டாம், மதியானத்துக்கு அப்புறம் நானே உங்க வீட்டை பாக்க வரேன். வழக்கம் போல இன்னைக்கும் காலும் கோமலும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் காலையில காலு சீக்கிரமா எழுந்திருச்சு. கோமல் வீட்டுக்கு வர்றப்ப கோரி இங்க இருந்தா சரியா வராது, கோரியை எங்கேயாவது வெளியில அனுப்பணும். எங்க அனுப்புறது, எப்படி அனுப்புறது? இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த காலுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சது. இந்த ஐடியாதான் சரி, இப்படியே செய்வோம். கோரி எழுந்திரி, எவ்வளவு நேரம் தான் தூங்கிக்கிட்டே இருப்ப, சீக்கிரம் எழுந்திரி. காலுஜி, என்னாச்சு, ஏன் இவ்வளவு அவசரமா எழுப்புறீங்க? கோரி, ரொம்ப நாளா உங்க அம்மாவை போய் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்த, இன்னைக்கு போய் பாத்துட்டு வந்துரு. காலுஜி, உண்மையாவா சொல்றீங்க? என் காதை என்னாலயே நம்ப முடியல. எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலே திட்டுவீங்க, இன்னைக்கு எப்படி காலுஜி நீங்களாவே போகணும்னு சொல்றீங்க? அதுவா, நீ உங்க அம்மா மேல வச்சிருக்க பாசத்தையும் உங்க அம்மா ஓ மேல வச்சிருக்க பாசத்தையும் இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்கவே இல்ல, இன்னைக்குதான் புரிஞ்சுகிட்டேன். காலு, அப்படின்னா நீங்களும் என் கூட வாங்கலாம், எங்க அம்மா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்ல கோரி, என்னால இன்னைக்கு வர முடியாது, இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்தா இந்த பணத்தை வச்சுக்க, உங்க அம்மா வீட்டுக்கு போறப்ப வெறுங்கையோட போகாம ஏதாவது வாங்கிட்டு போ. காலு இப்படி சொல்ல கோரி ரொம்ப சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பி போச்சு. கோரி போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கோமல் கிட்ட இருந்து காலுக்காகத்துக்கு போன் வந்தது. கோமல், கோமல், நீ இப்ப தாராளமா வீட்டுக்கு வரலாம், நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலுஜி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சாதாரண விஷயமா இருந்தா நேர்ல வந்து சொல்லு, ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா போன்லயே சொல்லு. காலு இருங்க, நான் நேர்ல வந்தே சொல்றேன். கோமல் இப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணி வச்சிருச்சு. கோமல் முக்கியமான விஷயம்னு சொன்ன உடனே காலுக்காகத்துக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. ரொம்ப முக்கியமான விஷயமா? அப்படி என்ன கோமலுக்கு இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம்? காலு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கோமல் காலு வீட்டுக்கு வந்துருச்சு. கோமல், ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க, என்ன அது? காலு இப்படி கேட்டதுக்கு கோமல் எந்த பதிலும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்தது. கோமல், இந்த காலு உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாது, சொல்லு நீ அழுகுற அளவுக்கு என்ன விஷயம் நடந்தது? காலுஜி, எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். அப்படியா, என்னாச்சு உங்க அம்மாவுக்கு? எங்க அம்மாவுக்கு இதயம் துடிச்சுகிட்டே இருக்கும். உயிரோட இருக்கிற எல்லாருக்கும் இதயம் துடிச்சுகிட்டே தான் இருக்கும், உங்க அம்மா ஏன் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போறாங்க?
ஐயோ காலிஜி, எங்க அம்மாவுக்கு எல்லார மாதிரியும் துடிக்கல, ரொம்ப வேகமா துடிக்குதான். அதை சரி செய்யணும்னா ஒரு ஆபரேஷன் செய்யணுமா? ஒரு ஆபரேஷன் தானே கோமல், செஞ்சிக்க வேண்டியது தானே காலிஜி? அந்த ஆபரேஷனுக்கு 1,00,000 ரூபாய் செலவாகும். நான் அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? எங்க அம்மா என்ன விட்டு போயிடுவாங்க போல இருக்கு. கோமல், காலு இருக்கிறப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. நீ எதையும் செய்ய வேணாம், இந்த காலு எல்லாத்தையும் பாத்துப்பான். இப்படி சொன்ன காலு லாக்கரை திறந்து அதுல இருந்து 1,00,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்து கோமல் கிட்ட கொடுத்துருச்சு. இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு, இதை எடுத்துக்க, நானும் வரேன், உங்க அம்மாவை போய் பார்த்து கொடுத்துட்டு வருவோம். காலு இப்படி சொன்ன உடனே கோமலுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சது. காலு, எங்க அம்மாவுக்கு இதயம் ஏற்கனவே வீக்கா இருக்கு. இதுல யார் கூட ஒரு ஆண் பறவைய பார்த்து அந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? கோமல், இதை நான் யோசிக்கவே இல்லை. சரி, நீ மட்டும் போயிட்டு வா, போன உடனே அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணு. காலை இப்படி சொல்ல கோமல் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு. பிறகு அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. அம்மா வீட்டுக்கு போன கோரிக்காக திரும்பி வந்துச்சு. என்ன கோரி, அத்தை எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா தான் இருக்காங்க, ஆனா நீங்க வராததுதான் அவங்களுக்கு பெரிய குறை. அப்புறம் காலிஜி, வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தாங்களா? யாரும் வரலையே, ஏன் எதுக்கு கேக்குற? இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ சென்ட் வாசனை வராப்புல இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். ஓ, அதுவா? நம்ம காட்டுக்கு புதுசா கோமல்னு ஒரு காகம் வந்திருக்கு. அது நம்ம வீடு ரொம்ப பெரிய வீடுன்னு கேள்விப்பட்டு நம்ம வீட்டை பார்க்க வந்தது. ஆனா நான் கோரி வீட்டுல இல்லாதப்ப யாருக்கும் வீட்டுக்குள்ள வர பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். நான் செஞ்சது சரிதானே கோரி? காலுவா இப்படி பேசுறது, என்னால நம்ப முடியலையே. ரெண்டு நாளா நம்ம காலேஜ் கண்ணாடி எல்லாம் வேற மாட்டிக்கிட்டு கோமாளி மாதிரி தெரிஞ்சுகிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில வெளியே போய் விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். அன்னைக்கு ராத்திரி ஆச்சு. கோரிக்காக ரொம்ப தூரம் பறந்து வந்த களைப்புல நல்லா தூங்கிடுச்சு. மெதுவா பக்கத்து ரூமுக்கு போன காலு கோமலுக்கு போன் போட்டுச்சு. The subscriber is currently switched off. Please try after some time. இச்சமே உபபோக்தா கா மொபைல். என்ன இது, போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. ஹாஸ்பிடல்ல இருக்கிறதால கோமல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்குமோ? இப்படியே யோசிக்கிட்ட அந்த காலுக்காக அப்படியே தூங்கிடுச்சு. மறுநாள் காலையில கோமல்காக குடியிருந்த வீட்டுக்கு முன்னால ரெண்டு போலீஸ் நின்னுகிட்டு இருந்தாங்க. சார், நீங்க ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல குடியிருந்த கோமல்காக மேல 10 சீட்டிங் கேஸ் இருக்கு, அதனால அதை கைது பண்ண இங்க வந்தப்ப நாங்க வர்றது தெரிஞ்சு இங்க இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுச்சு. நாங்க இப்ப கோமல்காக தேடிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கோம். கோமல்காக நாங்க கைது பண்ணாம விடமாட்டோம். போலீஸ் இப்படி சொன்னதை கேட்ட புறாவும் கிளியும் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சாங்க. போச்சு போச்சு, என் பணம் எல்லாம் போச்சு. 1 மணி நேரத்துல திருப்பி தரேன்னு சொல்லி என்கிட்ட வாங்கின 20,000 எடுத்துக்கிட்டு இந்த கோமல்காக இங்கேயே ஓடி போயிடுச்சு. இன்னைக்கு காலையில திருப்பி தரேன்னு சொல்லிட்டு நேத்து ராத்திரி கோமல் என்கிட்ட வாங்கின 10,000 ரூபாய நான் யாருகிட்ட போய் வசூல் பண்ணுவேன்? இவங்க இப்படி அழுதுகிட்டு இருக்கத பார்த்த சோனா குருவி நேரா அவங்க கிட்ட போய் நடந்தது என்னன்னு விசாரிச்சது. புறாவும் கிளியும் நடந்த எல்லாத்தையும் சோனா கிட்ட சொன்னாங்க. உங்ககிட்டயே கோமல் இவ்வளவு ஏமாத்தி இருக்குன்னா காலண்ணா கோமல் வீட்டுக்கு எல்லாம் போய்கிட்டு இருந்ததே, அவரு எவ்வளவு கொடுத்து ஏமாந்தாரோ. வாங்க காலண்ணா கிட்ட போய் விஷயத்த சொல்லுவோம். பிறகு சோனா, புறா, கிளி இப்படி எல்லாரும் காலை வீட்டுக்கு போனாங்க. காலை வீட்டுக்கு போன இவங்க காலு காகத்துக்கிட்டயும் கோரி காகத்துக்கிட்டயும் போலீஸ் வந்ததுல இருந்து நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட காலுக்காகவும் நாமளும் நல்லா ஏமாந்துட்டோம்னு நினைச்ச உடனே கண்ணீர் விட்டு அழுது. காலுக்காக கண்ணீர் விடுத பார்த்த கோரிக்காகவும், ஐயோ காலிஜி, நீங்க ஏன் அழுவுறீங்க? நீங்க அழறத பார்த்தா நீங்களும் வீட்டுல இந்த பணத்தை எல்லாம் தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கு. இப்படி கேட்டுகிட்டே போய் பீரோவை கோரி திறந்து பாக்க அங்க 1 ரூபாய் கூட பணம் இல்ல. கோரி, என்ன மன்னிச்சிடு கோரி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கோமல் அவங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் சொன்னதை நம்பி இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்படி பணத்தை கொடுத்தவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்க கோரி மட்டும் அழாம இருந்தது சோனாவுக்கு ஆச்சரியமா இருந்தது. கோரி அக்கா, உங்ககிட்ட இருந்த பணம் பூரா இப்படி போனது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலையா? சோனா, இப்ப ஏமாந்த பணம் பூரா காலேஜ் சம்பாரிச்சதுதான். காலு கொடுத்த பணத்துல செலவை சிக்கன பண்ணி நான் சேர்த்து வச்ச பணம் அது.
இதே மாதிரி என்னால மறுபடியும் பணத்தை சேர்த்து வைக்க முடியும். ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு எத்தனை பெண் காகங்கள் புதுசா வந்தாலும் காலேஜ் கண்டிப்பா பல்ல எழுச்சிக்கிட்டு அந்த காகங்கள் பின்னாடி போகாது. இதுதான் இப்ப நான் சந்தோஷமா இருக்க காரணமே. ஒரு நாள் சாயங்காலம் காலுக்காக கோமல் காகத்துக்கிட்ட ஏமாந்தத நினைச்சுக்கிட்டு கடற்கரையில உட்கார்ந்து இருந்துச்சு. ஐயோ சாமி, நீ எனக்கு வேணா, பொய் பொய்யா சொல்லி ஏமாத்துனது போதும். அப்ப அந்த காட்டுக்கு புதுசா வந்த பெண் காக ஒண்ணு அங்க வந்து உட்கார்ந்துச்சு. ஹலோ சார், நான் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். எனக்கு வாடகைக்கு வீடு எதுவுமே கிடைக்கல. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? தாராளமா செய்யறேன், அதுக்கு தானே நான் இருக்கேன். உங்களுக்கு இந்த காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பீங்களே. சார், ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. நேத்து தான் எனக்கு இந்த காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதனால தான் இங்க வந்தேன். அப்புறம் இன்னும் ஒண்ணு சொல்லவா, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது, கூட உங்க அம்மா மட்டும் இருப்பாங்களே. சார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? பெண் காகம் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் காலு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அந்த காகத்தை திட்டி தீர்த்துச்சு. அதனால அந்த பெண் காகம் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போச்சு. இவன் சரியான பைத்தியமா இருப்பான் போல இருக்கு. இவன் கிட்ட போய் உதவி கேட்டது நம்ம தப்பு.